ஒனிடியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். 2024 தேர்தலுக்கு நாட்கள் வந்து ரொம்பவே கிட்ட நெருங்கிடுச்சு. கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய தேர்தல் பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. தேர்தல் பணிக்குழுலேருந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது வரைக்கும் திமுக அதிமுகன்னு எல்லா கட்சிகளும் வந்து ரொம்ப படுஜோராக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதிலும் முக்கியமாக வந்து இந்த தேர்தலில் யார் யார் எல்லாம் போட்டியிட போகிறாங்க அந்த பட்டியலையும் வந்து தயாரிக்கிற வேலையில் கட்சிகள் வந்து மும்முரமாக இறங்கியிருக்காங்க. திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் வந்து ப்ளஸ் அது இல்லாமல் சில கூட்டணி கட்சிகள் சார்பாக யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க, எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு ஒதுக்க போகிறாங்கன்னு பல சுவாரஸ்யங்கள் வந்து அடுத்த 2-3 மாதம் வந்து நமக்கு வந்து காத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக அதிமுகவோட உத்தேச பட்டியல், அதிலும் குறிப்பாக வந்து மேற்கு மண்டலத்தோட உத்தேச பட்டியலை தான் பார்க்க போகிறோம். யார் யாருக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்குது, யார் யார் புதுமுகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏற்கனவே இருந்த வேட்பாளர்கள் தான் இந்த முறையும் போட்டியிட போகிறாங்களான்னு பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மேற்கு மண்டலத்திலேருந்து கொங்கு மண்டலம் வரைக்கும் இருக்கிற அந்த முக்கியமான தொகுதிகளுக்கு வந்து யார் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்கன்னு நம்ம ஃபீல்ட் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டு டேட்டாவோட நான் வந்து வந்திருக்கேன். ஸோ யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் என்னென்ன தொகுதிகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம், நாமக்கல், அதுக்கப்புறம் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, கரூர். ஸோ இந்த மேற்கு மண்டலம் உட்பட இந்த எல்லா பகுதியில் இருக்கிற 8 தொகுதிகளுக்கான உத்தேசப்பட்டியல், திமுக அதிமுகவுடைய யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உத்தேசப்பட்டியலை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் அதிமுக சார்பாக முதல்ல வந்து சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான தொகுதி. ஸோ அந்த தொகுதியில் வந்து யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற திரு இளங்கோவன் அவர்கள் வந்து அங்கே வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஏன்னா அங்கே திமுகவுடைய மாநாட்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஃபீல்டு ஒர்க்கில் ரொம்ப மாஸ்டரான கே நேரு தான் வந்து இப்போ வந்து சேலமுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கார். ஸோ அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளங்கோவன் இருந்தால் சரியாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு சைடில் திரு செம்மலை அவர்களை கூட போடலாம் அப்படின்ற சில வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் செம்மலைக்கு வந்து கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து வயது ஏஜ் ஆயினதுனால வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இன்னும் இளங்கோவனால் பண்ண முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து யோசிக்கிறதா நமக்கு வந்து தெரியுது. ஸோ ஒன்று செம்மலை, இல்லைனா வந்து இளங்கோவன், அவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லப்படுது. இளங்கோவனுக்கு ஒரு எஜ் இருக்கிறதா வந்து அதிமுக வட்டாரங்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து நாமக்கல். நாமக்கல்ல வந்து அதிமுக சார்பாக திரு மோகன் அவர்கள் தான் போட்டியிட போகிறாருன்னு கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற எல்லா அதிமுக நிர்வாகிகளும் வந்து உறுதிப்படவே வந்து தெரிவிக்கிறாங்க. அவருக்கு தாங்க வாய்ப்பு, வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாமே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியும் கூட, கொங்கு மண்டலத்தில் ரொம்ப, அதாவது மேற்கு மண்டலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி வந்து நாமக்கல். அங்கே வந்து அதிமுக சார்பாக மோகன் அவர்கள் தான் போட்டியிட போகிறாங்க, வேறு ஆளே இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவினர் வந்து இருக்காங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னா ஈரோடு. ஸோ ஈரோடு பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே இப்போ அங்கே வந்து சிட்டிங் மினிஸ்டராக வந்து முத்துசாமி அவர்கள் வந்து இருக்காரு, திமுக ஆட்சியில் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஈரோடு முத்துசாமியோட வியூகத்தை உடைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து செய்வார் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி சாய்ஸாக வச்சிருக்கிறது வந்து ஆற்றல் அசோக் குமார் அப்படின்னு ஒருத்தர் தான் சாய்ஸாக வச்சிருக்காங்க. என்னடா புது பேராக இருக்கு, நீங்கள் வந்து யோசிக்கலாம். சமீபத்தில் தான் அவர் வந்து பாஜகலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்திருக்காரு. பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி அவர்களுடைய மருமகன் வந்து முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவர் ரொம்ப அதிமுகவில் ரொம்ப சீனியர். ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்தப்போ கூட திரு கே பி ராமலிங்கம் அவர்களுடைய பெயர் வந்து அங்கே வந்து முணுமுணுக்கப்பட்டது, அவர் போட்டியிடலாம்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவர் வந்து போட்டியிடாதனால எம்பி தொகுதியில் திரு கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான தொகுதி வந்து திருப்பூர். ஓ, திருப்பூரை பொறுத்த வரைக்கும் திரு குணசேகரன் அவர்கள் தான் இந்த முறை வந்து அதிமுகவோட வேட்பாளர் அப்படின்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சத்யபாமா வந்து அந்த ரேஸில் வந்து குணசேகரன் இப்படி அடித்து காலி பண்ணி நம்ம வந்துடணுன்ற ஒரு குறிக்கோளில் இருந்தால் கூட, சத்யபாமா வந்து அவர் எம்பியாக இருந்தபோது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியாக இருந்தாலும், சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் மக்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து அவங்களுக்கு எப்போ இருந்து. ஸோ அதனால் வந்து இந்த முறை வந்து சத்யபாமாவுக்கு பதிலாக குணசேகரன் நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதா வந்து சொல்லப்படுது. நீலகிரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட ஸ்டார் தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாஜகலேருந்து திரு எல் முருகன் அவர்கள் வந்து அங்கே போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எல் முருகன் வந்து அங்கே வந்து சமீபத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. திமுக சார்
சார்பாகவும் சில முக்கியமான வேட்பாளர் தான் போட்டியிட போறாரு. அடுத்து திமுக பட்டியல் அதை நம்ம பார்க்கலாம். அதனால நீலகிரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டஃபா இருக்குன்றதை எடப்பாடி பழனிசாமி வந்து உணர்ந்திருக்காரு. இவங்களுக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நம்மளால போட்டி போட முடியுமா, போட்டி போடுறதுக்கான வேட்பாளர் இருக்காரா அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஆனாலும் அங்க ரொம்ப அறியப்பட்ட திரு ஜெயசீலன் அவர்களை வந்து இந்த முறை வந்து அங்க வேட்பாளராக போடலாம். அவரும் அங்க வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மக்கள் மத்தியில் நல்ல அறியப்பட்ட தலைவராக வந்து இருக்காரு. ஸோ அதனால வந்து திரு ஜெயசீலன் அவர்களை வந்து நீலகிரியில் நிறுத்தலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதா நமக்கு சில தகவல் வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து யாரை கை காட்டுறாரோ அவருக்கு தான் வந்து இந்த முறை சீட்டு அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்காரு. ஏன்னா சீனியர் லீடர் பகச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மூடில் தான் எடப்பாடி இருக்காரு. ஆனாலும் வந்து திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டுறதா வந்து சொல்லப்படுது. நாம் தமிழர்லேருந்து பிரிஞ்சு வந்து இப்போ வந்து அதிமுகவுடைய நமது அம்மா அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கார். அவர் வந்து அந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வந்து கேட்கறதா சொல்லப்படுது, சீட் கேட்கறதா சொல்லப்படுது. ஆனால் அவர் வேறு கட்சியிலேருந்து இங்கே வந்திருக்காரு, அவ்வளோ இன்னும் சீனியர் ஆகலை, கட்சிக்கு வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் ஆகுது. ப்ளஸ் அந்த தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் மாதிரியான ஒரு சீனியர் ஆள் இருக்கும்போது புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து போடணுமா அப்படின்ற பேச்சுகளும் வந்து அங்கே முணுமுணுப்புகளும் ஓடிட்டுருக்கு. ஸோ பொள்ளாச்சி ஜெயராமன் கையில் தான் வந்து அந்த பொள்ளாச்சியுடைய அந்த தொகுதி இருக்குது. அவர் யாரை கை காட்டுறாரு அப்படிங்கிறத வந்து தேர்தல் அந்த வேட்பாளர் பட்டியல் வரும்போது தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து கரூர். என்னடா இப்போ கோயம்புத்தூர் விட்டு அடுத்தது கரூர் போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? கோயம்புத்தூர் கடைசியாக வரும், அது ரொம்ப முக்கியமான தொகுதி அப்படிங்கிறதுனால. அடுத்தது வந்து நம்ம கரூர் பார்க்க போகிறது. கரூர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இந்த முறை போட்டிடுறாரு. அந்த இடம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ செந்தில் பாலாஜி வந்து களத்தில் இல்லை, அவர் வந்து சிறையில் இருக்கிறதுனால அந்த இடத்துல நின்னா கன்ஃபார்மாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறாரு. ஏன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான் அந்த இடம் ஒதுக்கிறதா சொல்லப்படுது. கடந்த முறை செந்தில் பாலாஜி வந்து அங்கே இருந்ததுனால வந்து காங்கிரஸ் நின்னா கூட அவர் வந்து அந்த இடத்துல ஜோதி வந்து வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்தாரு. இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லாதனால நம்மளால எளிதாக வெற்றி பெற முடியும்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் நினைக்கிறதுனால நம்ம வந்து கரூரை கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விடக்கூடாதுன்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் யோசிக்கிறதுனால அவர் தான் அந்த இடத்துக்கு முதல் ரேஸில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு பேரை டிக் அடிச்சிட்டாரு அப்படின்னா நமக்கு ஒரு இன்சைட் சோர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து முக்கியமான தொகுதி வந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முறை யாரை நிறுத்த போகிறாங்க அப்படிங்க, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதி தான். அங்கே வந்து பாஜக சார்பாக திரு அண்ணாமலை அவர்களே வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்கார். இப்போ வரைக்கும் வேட்பாளர் யாருமே வந்து ஃபைனல் பண்ணி வைக்கல அப்படின்னு நமக்கு தகவல் சொல்கிறாங்க. எஸ்பி வேலுமணிகிட்ட தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் போட்டி போடணும், போட்டி டஃப் கொடுக்கணும் அப்படின்னா யாரை இறக்குனா சரியாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து யோசிக்கிறதா வந்து நமக்கு சொல்கிறாங்க. எஸ்பி வேலுமணியும் சில பட்டியல்களை யார் செஞ்சு வச்சிருக்காரு. அங்க இருக்கிற திரு ஷர்மிளா சந்திரசேகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான வேட்பாளர்கள் பேர்லாம் அதில் இருக்கு. ஆனா எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, யார் பேரையும் வந்து டிக் அடிக்கல. ஸோ அந்த முக்கிய எதிர்கட்சிகள்லேருந்து யார் வேட்பாளர் போடுறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம இறக்குவோம் அதிமுகவும் எஸ்பி வேலுமணியும் யோசிக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் யார் வந்து வேட்பாளராக நிறுத்த போறாங்கன்னு நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து நமக்கு கிடைக்கல.